நமஸ்காரம் எல்லாருக்கும். போன கிளாஸ்ல நம்ம வந்து லலிதா தேவியை ஆவிர்பவிக்கிறதுக்காக தேவர்கள் செஞ்ச யாகம், அந்த யாகத்துல அவங்க என்ன ஆகுதியா போட்டாங்க, எங்க இருந்து அக்னி எடுத்தாங்க, எப்படி அந்த யாகத்தை செஞ்சாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அப்படி அவங்க யாகம் செஞ்சிட்டு இருக்கிற சமயம் வரைக்கும் அந்த பண்டாசுரனை அவனுடைய கவனத்தை டைவர்ட் பண்ணி வைக்கிறதுக்காக மகாவிஷ்ணு இரண்டு அழகான பெண்களை, இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு இரண்டு அழகான பெண்களை படைச்சு அவனுடைய கவனத்தை அப்படியே ஒரு கொஞ்சம் டைவர்ட் பண்ணி வச்சார். அந்த நேரத்துக்குள்ள இங்க ஹிமாலய பர்வதத்துல எல்லாருமாக இந்த யஜ்ஞத்தை செஞ்சு முடிச்சாங்க. இந்த யஜ்ஞத்துல வந்து லலிதா தேவி ஆவிர்பவிச்சாள் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். ஆவிர்பாவம் அப்படின்னு சொன்னதுனால இது அவதாரம் கிடையாது, அதனால குழந்தையாக பிறக்க மாட்டாங்க, கர்ப்பவாசம் கிடையாது. ஒரு வயிற்றுல இருந்து குழந்தையா பிறந்து வளர்ந்தா அது அவதாரம். ஆனா இது அவதாரம் கிடையாது, ஆவிர்பாவம். ஆவிர்பாவம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போன கிளாஸ்ல கூட சொன்னோம். இப்போ உருக்கன நெய் இருக்கு, அந்த நெய்க்கு வந்து ஒரு நிறம் கிடையாது, உருவம் கிடையாது, அப்படி இருக்கு. ஆனா குளிர்ந்த காற்று அந்த நெய் மேல படுற போது அந்த நெய்க்கு ஒரு நிறமும் ஒரு உருவமும் கிடைக்குது இல்லையா? அதே போல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு உருவம் கிடையாது, நிறம் கிடையாது, அது ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, நபும்சகமும் அல்ல, அப்படி ஒரு விஷயம். அது ஒரு வஸ்துவும் அல்ல, ஒரு ஜந்துவும் அல்ல, ஒரு ஒரு சக்தி இருக்கு. அந்த பரபிரம்ம சக்திக்கு உருவம் இல்லாம இருக்கு. நம்மளுடைய பக்திங்கிற குளிர்ந்த காற்று அந்த உருவத்தின் மேல படுற போது, அந்த சக்தியின் மேல படுற போது அந்த சக்திக்கு ஒரு உருவம் கிடைக்குது. அதனால இப்போ சனாதன தர்மத்துல ஏன் இத்தனை கடவுளர்கள் அப்படின்னு பொதுவாகவே மற்ற மதத்துக்காரங்க நம்ம கிட்ட கேக்குற கேள்வி, ஒரு சுவாமியை நம்ப மாட்டீங்களா, ஏன் இவ்வளவு சுவாமிகள் இருக்கு அப்படின்னு. ஆனா ஏன் சனாதனத்துல இவ்வளவு சுவாமிகள் இருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த பூமியில இதுவரைக்கும் வாழ்ந்து வந்தவங்களுக்கு எத்தனை விதமான சோதனைகள் கஷ்டங்கள் வந்துச்சோ அத்தனை சுவாமி நம்ம வச்சிருக்கோம். இதை எப்படி அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அந்த நெய் எக்ஸாம்பிள் தான். எனக்கு ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக நான் ஒரு இப்படி எனக்கு வந்து காப்பாத்து அப்படின்னு ஒரு விதமான ஒரு பக்திய ஒரு இடத்தின் மேல செலுத்துறேன், அந்த சக்தியின் மேல. என்னுடைய பக்திக்கு எனக்கு எந்த உருவம் தேவைப்படுதோ, நான் எந்த உருவத்துல தியானம் பண்ணேனோ அந்த உருவத்துல எனக்கு ஒரு தெய்வம் பிரத்யட்சமாகுது. இந்த அப்போ முருகனா வர்றதுதான் தெய்வமா, பிள்ளையார் தான் தெய்வமா, காளி தெய்வமா அப்படின்னா, இது எல்லாமே அந்த ஒரே பரம்பொருளினுடைய நிழல்கள் மாதிரின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது நினைச்ச நேரத்துல நினைச்ச ரூபங்களை எடுக்க முடியும். நான் என்ன ரூபம், ஒரு பாகவதத்துல ஒரு கதை கூட உண்டு, ஒரு குழந்தை பக்தி பண்ண போகும், அதுக்கு நாரதர் உபதேசம் பண்ணியிருப்பார், இப்படியெல்லாம் இருப்பார் மகாவிஷ்ணு அப்படின்னு. அந்த குழந்தைக்கு தவம் இருக்கும், அந்த தவத்துல அவர் கனிஞ்சி தவம் இப்ப காட்சி கொடுக்கணும் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணு நாரதரை கூப்பிட்டு கேட்பாராம், நீ நான் எப்படியெல்லாம் இருப்பேன்னு அவன் கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்லு, நான் அது மாதிரி தானே போய் அவனுக்கு தரிசனம் பண்ணணும். சின்ன குழந்தை தானே, வேற மாதிரி போனா அவர் நாலு கை இருக்கும்னு சொல்லியிருந்து இவர் ரெண்டு கையோட போனா, நீ இல்ல நான் தவம் பண்ணது ஒன்ன பாக்குறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுவான் இல்லையா. அதனால அப்படின்னு கேட்டாராம். கேட்டாருன்னா அவருக்கு நாரதர் என்ன உபதேசம் பண்ணாருன்னு ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கு தெரியாம கேட்கல, நமக்காக சொல்றாங்க, நீ என்ன உருவத்துல தியானம் பண்றியோ அந்த உருவத்துல உனக்கு தரிசனமாகும். ஆக மொத்தத்துல நீ முருகனா நினைச்சாலும், காளியா நினைச்சாலும், விக்னேஸ்வரனா நினைச்சாலும், நீ எப்படித்தான் தியானம் பண்ணாலும் உனக்கு தரிசனம் கொடுக்க போறிய ஒரே பொருள் அந்த பரம்பொருள் தான், ஆனா உருவங்கள் தான் மாறும். இப்படி அந்த அந்த பராசக்தி, அந்த பராசக்தி அதாவது அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது மேல், பராசக்தின்னு சொன்னா அது ஃபீமேல், அதுக்கு அதுக்கு வந்து ஜெண்டர் கிடையாது. ஆனா நம்ம அதை வந்து ஆணா பார்த்தா அது பரபிரம்மம், நம்ம அதை பெண்ணா பார்த்தா அது வந்து பராசக்தி. அந்த பராசக்தி வந்து இந்த தேவர்களினுடைய பக்தி அப்படிங்கிற குளிர்ந்த காற்று அவங்க மேலப்பட்டு அந்த நெய்யானது லலிதை அப்படிங்கிற உருவத்தோட அந்த யஜ்ஞத்தில இருந்து ஆவிர்வாவம் பண்ணா. குழந்தையா இல்ல, யுவதியா, ஒரு 16-17 வயது பெண்ணாக அவதாரம் பண்றாங்க. இந்த ஏன் இவங்க அந்த 16-17 வயது பெண்ணை தான் நம்ம உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம் சொல்றப்ப சொல்லுவோம், நமசிவாபியாம் நவயௌவனாபியாம் அப்படின்னு.
அவங்க ரெண்டு பேருமே யௌவனத்திலேயே இருக்கக்கூடியவங்க. இப்போ நம்மளுடைய தாத்தா வந்து நம்ம சிவாபியாம் நவ யௌவனாபியாம்னு நமஸ்காரம் பண்ணார். நம்ம அப்பாவும் அதையே சொன்னார், நம்மளும் அதையே சொல்றோம். நம்ம எல்லாம் போய்கிட்டே இருக்கோம், அவங்க மட்டும் யௌவனத்திலேயே இருக்காங்க. அவங்களுக்கு முதுமையும் வரல, அழிவும் வரல. அப்படின்னா எப்படி அப்படின்னா, ஒரு விஷயம் என்னன்னா, காலம் அப்படிங்கிறது மாறுற போது நமக்கு முதுமை வருது, இறப்பு வருது. ஆனா அந்த காலம் யாரு ஆதாரமா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு முதுமையோ இறப்போ கிடையாது. எப்படின்னா, இப்ப ஒரு பெண்டுலம் வந்து ஸ்விங் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்டுலம் ஸ்விங் ஆகணும்னா ஒரு பெர்மனண்டா ஒரு இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கணும். அந்த ஸ்க்ரூ இருக்கிறதுனாலதான் அதுல இருந்து அந்த அதை ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த பெண்டுலம் ஸ்விங் ஆகுது. அந்த ஸ்க்ரூவும் ஆட ஆரம்பிச்சுது அப்படின்னா இந்த பெண்டுலம் ஸ்விங் ஆக முடியாது. எது ஆதாரமாக இருக்கோ அது மாற்றம் இல்லாததாக இருக்கணும். எதை ஆதாரமாக வைத்து மற்ற விஷயங்கள் எல்லாம் இயங்குதோ அதற்கு மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம காலத்தை ஆதாரமா வச்சு நம்மளுடைய வாழ்க்கை நடக்குது, அதனால காலம் மாற மாற நமக்கு முதுமையும் இறப்பும் வரும். ஆனா அந்த காலத்தின் ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவங்க அவங்க, அவங்களுக்கு முதுமையோ மூப்போ கிடையாது. அவள் என்னைக்குமே யுவதி தான். அன்னைக்கு யஜ்யத்துல எத்தனையோ ஆயிரம் கோடி வருடங்களுக்கு முன்னாடி யஜ்யத்துல வந்தப்பவும் அவள் லலிதை யுவதி தான், இன்னைக்கும் அவள் யுவதி தான். அந்த லலிதை அப்படிங்கிற நாமம் அடுத்தது. இந்த நாமத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, அழகான தமிழ்ல அதை மாத்தணும்னா அபிராமி. மனசை கொள்ளை கொள்ளக்கூடிய அழகோடு இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அம்மான்னு நம்ம சொல்றோம், ஜெகத் ஜனனின்னு சொல்றோம், எல்லாத்துக்கும் தாயாக இருக்கக்கூடியவள். அவளை போய் எங்க அம்மா ரொம்ப அழகு, எங்க அம்மாவுடைய கண்கள் இப்படி இருக்கும், எங்க அம்மாவுடைய மூக்கு இப்படி இருக்கும், அப்படி விவரிக்கலாமா, அப்படி வர்ணனை பண்ணலாமா அம்மாவை அப்படின்னா, லலிதை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அழகி அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலும் இந்த அழகு வந்து புற அழகு கிடையாது. அவளுடைய கருணை தான் அவளுடைய அழகு. நம்ம மேல அவ காட்டக்கூடிய கருணை, இப்ப தேவர்கள் மேல காமிச்ச கருணைக்கு தானே அந்த அந்த யஜ்ஞத்துல வந்து ஆவிர்வாவம் பண்ணான். அது மாதிரி நம்ம மேல அவ காட்டக்கூடிய கருணை தான் அவளுக்கு அழகு. இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அவங்க அம்மா வந்து சுமாரா இருக்காங்க பாக்குறதுக்கு, பக்கத்து வீட்டு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த குழந்தை வந்து அழறது, சரி அம்மா தூக்கினா அழுகையை நிறுத்துமா, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு தூக்கினா அழுகையை நிறுத்துமா? அப்ப அழகுங்கிறது அந்த குழந்தைக்கு ஏது? தன்னுடைய அம்மாங்கிற உணர்வு, தன்னுடைய அம்மா அதுதான் அழகு. அங்கதான் போய் சேரணும்னு நினைக்கும். பக்கத்து வீட்டுல இதை விட அழகா இருக்காங்க, அதனால அவங்க தூக்கினா நம்ம அழுகையை நிறுத்திடுவோம்னு நினைக்குமா? நினைக்காது. நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய லலிதை அப்படின்னா நம்ம மேல, நமக்கு அவ மேல இருக்கிற பக்தியும் அவள் நம்ம மேல காமிக்கக்கூடிய கருணையும் சேர்ந்துதான் அவளுக்கு லலிதான்னு பேரு. அந்த லலிதாங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு ஈக்குவலண்டான தமிழ் பேர் தான் அபிராமி. மனசை மயக்கக்கூடிய அழகு அவளுடைய கருணை. அந்த கருணையினால லலிதைன்னு அவளுக்கு நாமமாச்சு. இப்போ வேலை முடிஞ்சது. யூஸ்வலா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புராணங்கள்ல ஆகட்டும் இல்ல இதிகாசங்கள்ல ஒரு விஷயத்தை இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த விஷயத்துல இருந்து நமக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கும். அந்த செய்தி என்னன்னு தான் நம்ம யோசிக்கணும், அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்னவா இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. எல்லாம் முடிஞ்சது, பண்டாசுரனோடு போர் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அம்மா வந்து தேவர்களுக்காக ஆவிர்வாவம் பண்ணி பண்டாசுரனை வதம் பண்ணியாச்சு. இந்த பண்டாசுர வதத்துக்காக சேனைகளை எப்படி கிரியேட் பண்ணாங்க, அதுல மந்திரினிகள், அதுக்குண்டான சேனாதிபதிகள், இவங்களை எல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த விஷுக்கிரன் விஷங்கன்னு சொல்லக்கூடிய பண்டாசுரனுடைய சகோதரர்களை யார் கொன்னா, பண்டாசுரனை யார் வதம் பண்ணா, பண்டாசுரனுடைய குழந்தைகளை யார் வதம் பண்ணா, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த போர் சம்பந்தப்பட்ட அந்த செட் அப்படியே லலிதா சகஸ்ரநாம நாமங்கள்ல வரும். அப்ப உங்களுக்கு விவரமா சொல்றேன். இப்ப போற தனியா ஒரு தடவை சொல்லி நாமத்துல ஒரு தடவை திரும்ப சொன்னா ரிப்பீட் தான் ஆகும். அதனால அந்த போர் எப்படி நடந்தது, அந்த போர், அந்த வரிசைய நாமங்கள் லலிதா சகஸ்ரநாமத்துல, அவர் எப்படி சேனைகளை கிரியேட் பண்ணா, யார் யாருக்கு என்ன நடந்தது, அதெல்லாம் அப்படியே வரிசையா வரும். அது அந்த நாமங்கள் வர்றப்போ அப்ப உங்களுக்கு அந்த போர் சொல்றேன். ஆனா இப்போதைக்கு போர் முடிஞ்சது, பண்டாசுரன் வதம் செய்யப்பட்டான். இப்போ லலிதை வந்து பழையபடி அவளுடைய சொந்த இருப்பிடம் அப்படிங்கிறது என்னன்னா சுதாசாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்த கடல். அமிர்த சாகரம், சுதானா அமிர்தம் சமஸ்கிருதத்துல. அந்த சுதாசாகரத்தின் நடுவுல இருக்கக்கூடிய ஸ்ரீபுரம் அப்படிங்கிறது அந்த அம்பிகையினுடைய இருப்பிடம். அவள் வசிக்கக்கூடிய இடம் அந்த ஸ்ரீபுரம். அந்த ஸ்ரீபுரத்துக்கு அவள் திரும்ப போகணும்.
வந்த வேலை முடிஞ்சது, எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டான், பண்டாசுரனை வதம் பண்ணியாச்சு, தேவர்கள் திரும்ப பழையபடி எல்லாருமே ஆயிட்டாங்க. இப்ப அவள் திரும்ப ஸ்ரீபுரத்துக்கு போகணும். இப்போ தேவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அம்மா எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது, வாஸ்தவம் தான், பெரிய ஆபத்து வந்தது. அந்த ஆபத்து வந்து எங்களுக்கு ஒரு அனுகிரகமா ஆச்சு. ஏன்னா இந்த ஆபத்து வந்ததுனால உங்க நீங்க கிடைச்சீங்க, லலிதா அப்படிங்கிற ஒரு தெய்வம் எங்களுக்கு கிடைச்சது. இன்ன இப்போ நீங்க இதை முடிஞ்ச உடனே நீங்க போயிடக்கூடாது, எங்களுடைய அண்டத்துக்குள்ளேயே 16 இடங்கள்ல நீங்கள் நித்தியவாசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த அண்டத்துக்குள்ள பூமி கிடையாது, இந்த பூமி சுத்தி இருக்கக்கூடிய இந்த அண்டத்துக்குள்ள 16 இடங்கள்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பிகை கிட்ட கேக்குறாங்க. ஆனா எப்படி கேக்குறாங்கன்னா, தேவர்கள் தங்களுடைய தச்சனான அவர் பேர் என்ன, விஸ்வகர்மா, அந்த விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அங்க சுதாசாகரத்துல எப்படி ஸ்ரீபுரம் இருக்குமோ அந்த ஸ்ரீபுரம் மாதிரியே இங்க அமைச்சு தரும், இந்த 16 இடங்கள்லயும். அந்த ஸ்ரீபுரத்துல, அதாவது இப்ப நம்ம வீடு இருக்கு, நம்ம வேற ஒரு ஊருக்கு போறோம், நம்ம வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான செட்டப்போட அங்க ஒரு வீடு இருந்ததுன்னா நமக்கு வெளியில போனாதான் அது வேற ஊர்னு தெரியுமே தவிர உள்ள வந்து நம்ம ஊர் மாதிரியே இருக்கும்ல. அது மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தேவர்கள் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு 16 இடங்கள்ல ஸ்ரீபுரத்தை நிர்மாணம் பண்ணி தரேன், நீங்க இங்கேயே இருக்கணும், எங்க அண்டத்துக்குள்ளயும் இருக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. இப்ப இந்த வேண்டி கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய பழக்கத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெரிய கஷ்டம் வருது, ஒரு துன்பம், அப்ப என்ன பண்றோம், கடவுள்கிட்ட போய் சுவாமி நீ என்னதான் என்ன காப்பாத்தணும், இது இவ்வளவு கஷ்டம், நீ ஏன் பார்த்துட்டு இருக்கியே, நீ இப்படி பாக்கலாமா அப்படியெல்லாம் கேக்குறோம். அந்த கஷ்டம் தீந்துடுச்சு, 100ல் எத்தனை பேர் திரும்ப சுவாமி கிட்ட போய் நீ தான் எனக்கு இதை செஞ்சு கொடுத்த, ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு, 100ல் ஒரு 10 பேருக்கு இருக்குமா, இருக்காது. ஏன்னா நமக்கு எப்படின்னா, கஷ்டம் வந்தா அது வேற யாரோ கொடுக்குறாங்க, கஷ்டத்தை தாண்டிட்டோம்னா அது நம்மளுடைய முயற்சி, நான் செஞ்சேன், நானே கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை தாண்டிட்டேன் இப்படி நினைச்சுக்கிறோம். கஷ்டம் வந்தது அவளாலன்னா தீத்ததும் அவள் தான். அப்போ கஷ்டத்துக்கு அவகிட்ட முறையிட்டோம்னா தீத்ததுக்கும் போய் தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா. அதை சொல்றதுதான் இந்த தேவர்களுடைய இந்த இன்சிடென்ட். தேவர்கள் அவங்க வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி கிளம்பி போயிடல, லலிதையுடைய நீ இங்க இங்கேயே 16 இடங்கள்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த இடங்கள் வந்து என்னென்ன அப்படின்னா, அந்த இடங்கள்ல எந்த இடம் வந்து நம்மளுடைய பூமிக்குள்ள இருக்கு, அதாவது ஏத்துல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, மேருமலை, இமயமலையில இருக்கக்கூடிய மேரு பர்வத்தம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய இடம். இது இல்லாம இந்த அண்டத்துக்குள்ள பர்வத்தம்னா மலைன்னு அர்த்தம், மேரு பர்வத்தம், கந்தமாதன பர்வத்தம், ஹிமாலய பர்வத்தம், நிஷத பர்வத்தம், ஹேமகூட பர்வத்தம், நீலகிரி, மேஷகிரி, ஸ்ருங்ககிரி, மகேந்திரகிரி, லவண சமுத்திரம், இக்ஷு சமுத்திரம், சுரா சமுத்திரம், சர்பி சமுத்திரம், கதி சமுத்திரம், க்ஷீர சமுத்திரம், ஜலசமுத்திரம், இந்த 16 இடங்கள்ல இந்த அண்டத்துக்குள்ள ஸ்ரீபுரங்களை நிர்மாணம் பண்ணி கொடுத்து லலிதையை நம்ம அண்டத்துக்குள்ளேயே இருக்கும்படி வேண்டி தேவர்கள் கேட்டுக்கிறாங்க. இங்க என்ன நாமங்களோட இருக்கா அப்படின்னா, திதி தேவதைகள்னு சொல்லக்கூடிய 16 தேவதைகள் இருக்காங்க இல்லையா, காமேஸ்வரி, பகமாலினி, நித்ய கிளின்னா, பேருண்டா, அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா. இந்த 16 தேவதைகளுடைய பேர்ல புறங்கள் நிர்மாணிக்கப்பட்டது. அந்த 16 தேவதைகளுடைய புறங்கள் என்னன்னா, காமேஸ்வரி புறம், பகமாலினிபுரம், நித்யக்லின்னாபுரம், பேருண்டாபுரம், வன்னிவாசினிபுரம், மகாவஜ்ரேஸ்வரிபுரம், சிவதூதீபுரம், துவரிதாபுரம், குலசுந்தரிபுரம், நித்யாபுரம், நீலபதாகாபுரம், விஜயாபுரம், சித்ராபுரம், இப்படி 16 திதி தேவதைகளுடைய பேர்ல. திதி தேவதைகள் யாரு அப்படின்னா, அம்பிகையே தான், அவளுடைய சக்தியே தான் அந்த திதி தேவதைகள். அவங்களுடைய பேர்ல ஸ்ரீபுரங்கள் நிர்மாணம் பண்ணப்பட்டு அதுல தேவி வசித்து கொண்டிருக்கிறாள். சுதாசாகரத்தில் இருக்கிறது அவளுடைய இடம், இதெல்லாம் தேவர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஸ்ரீபுரங்கள் இதுல இருக்கா. இந்த ஸ்ரீபுரம் இருக்கு இல்லையா, இந்த இப்ப நம்ம வீடுன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, அது மாதிரி அந்த ஸ்ரீபுரம், அவள் வசிக்கக்கூடிய ஸ்ரீபுரத்தினுடைய ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம வணங்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம். இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிற யந்திரம் வந்து அந்த சுதாசாகரத்துல அவளுடைய அரண்மனை எப்படி இருக்குமோ அதை அப்படியே பிக்சரா கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அந்த சுத்தி பாத்தீங்கன்னா,
நாலு வாசல்கள் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், மூணு வரிசை காம்பவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மூணு ரவுண்ட் ரேகைகள் இருக்கும். அந்த ரேகைகளுக்கு அப்புறம் 16 தளம் பத்மம் மாதிரி இருக்கும். அடுத்தது 8 தள பத்மம் இருக்கும். அதற்கு நடுவுல மேல் நோக்கிய 4 முக்கோணங்களும் கீழ் நோக்கிய 4 முக்கோண 5 முக்கோணங்களும் இருக்கும். இந்த மேல் நோக்கிய 4 முக்கோணங்கள் வந்து சிவ முக்கோணங்கள், கீழ் நோக்கிய 5 முக்கோணங்கள் சக்தி முக்கோணங்கள். இந்த ரெண்டு முக்கோணங்களும் ஒன்னோட ஒண்ணு இன்டர்செக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த இன்டர்செக்ட் ஆகுறதுனால நமக்கு 9 ஆவரணங்கள் கிடைக்கும். அந்த ஆவரணங்களுக்கெல்லாம் நடுவுல பிந்து அப்படிங்கிற ஸ்தானத்துல அம்பிகை அரண்மனையில இருப்பாங்க. அந்த அந்த அரண்மனையினுடைய பிரிண்ட் தான் நம்ம ஸ்ரீசக்கரமா வச்சு நம்ம பூஜை பண்றோம். அந்த பிந்து ஸ்தானத்துல தேவி இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. அங்க வச்சுதான் நம்ம பூஜைகள் எல்லாம் பண்றோம் ஸ்ரீசக்கரத்துக்கு. இதே அமைப்பினுடைய இங்க மேரு இமயமலையில மேரு பர்வத்தம் இருக்கு. அது நமக்கு பாரத தேசத்துல கிடைச்சது. இந்த அண்டத்துக்குள்ள அவங்க சொல்லியிருக்கிற 16 இடங்கள்ல ஒண்ணு மேருமலை, நம்ம நாட்டுல இருக்கக்கூடியது. அங்க தேவி வந்து ஸ்ரீபுரத்துல வசிக்கிறா. இத வந்து தேவர்களால நமக்கு கிடைச்ச இது ஒரு பெரிய புண்ணியம். இதோட முடிஞ்சது. லலிதை யாரு, அவளுடைய இடம் எங்க, நம்ம ஊர்ல எங்க இருக்கா அப்படிங்கறது வரைக்கும் பார்த்தோம். காமாட்சின்னு நம்ம சொல்லக்கூடியவளும் அந்த லலிதை தான். அபிராமின்னு நம்ம சொல்லக்கூடியவளும் அவள் தான். திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடியதும் அவள் தான். திரிபுர சுந்தரினா இந்த மூன்று புறங்கள்லையும் இவளுக்கு மிஞ்சின அழகி இல்லை அப்படின்னு. திருப்புறங்களுக்கும் சுந்தரியாக இருக்கக்கூடியவள், அதனால திரிபுர சுந்தரி அப்படிங்கிற நாமம். இது எல்லாமே அவள் ஒருத்தியை குறிக்கிறது தான், அம்பிகை ஒருத்தியை குறிக்கக்கூடியதுதான். இப்போ இதுதான் லலிதை யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லலிதா சகஸ்ர நாமம் யாரை நோக்கி சொல்ல போறோம்? தேவர்களின் மேல மிகுந்த கருணையோடு அந்த ஆவிர்வாவம், அந்த அக்னியில் சித்தக்னியில் ஆவிர்வாவம் செஞ்சாலே அவளைத்தான் நம்ம துதிக்க போறோம். இந்த லலிதா சகஸ்ர நாமம் பூரா அவளுடைய நாமங்கள், அதுல இருக்க அவளுடைய பெருமைகள் என்ன, அவள் என்னென்ன செஞ்சா, அவளை எப்படி வழிபடணும், அவளை வழிபடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறைகளை வந்து தந்திரம்னு சொல்லுவாங்க. தந்திரம் அப்படின்னா வழிபாட்டு முறை அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. இந்த தந்திரம்ல அம்பிகையை லலிதையை முக்கியமான தேவதையாக வச்சு வழிபடக்கூடிய தந்திரத்துக்கு ஸ்ரீவித்யா தந்திரம் அப்படின்னு பேரு. ஸ்ரீ வித்யா உபாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீ வித்யா தந்திரத்தில் ஈடுபடுறவங்க சாக்தம் அப்படிங்கிற மதம் இருக்கு இல்லையா, சக்தியை முழு முதற் கடவுளாக வழிபடக்கூடிய மதம் சாக்தம். அந்த சாக்தத்தில் லலிதா திரிபுர சுந்தரியையே அவளையேதான் முக்கிய தெய்வமாக வச்சு அவளை தியானம் பண்ணி அவளை பூஜை பண்றது. அதுக்கு பேரு ஸ்ரீ வித்யா தந்திரம், ஸ்ரீ வித்யா உபாசனை அப்படின்னு சொல்றது. இது இந்த ஸ்ரீவித்யா தந்திரத்தில் எப்படியெல்லாம் உபாசனை பண்ணணும், அவள் என்ன உருவத்துல இருப்பாள் அப்படிங்கறத எல்லாம் லலிதா சகஸ்ர நாமத்துல வரும். அந்தந்த நாமங்கள் வர்றப்போ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே வருவோம். இப்போ அடுத்ததா இது முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, இன்னைக்கு நம்ம ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு லலிதா சகஸ்ர நாமத்தினுடைய பொருள், அது சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படிங்கறதையெல்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுக்கு காரணமாக இருந்தவங்களை நம்ம ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கணும். அதுக்கு காரணமா லலிதா சகஸ்ர நாமத்துக்கு பாஷ்யம் எழுதினவர் பாஸ்கரராயர் அப்படிங்கிற மகான். அந்த பாஸ்கரராயர்ங்கிற மகானுக்கு அம்பாள் ஆணையிட்டு லலிதா சகஸ்ர நாமத்துக்கு பாஷ்யம் எழுது அப்படின்னு சொன்னதுனாலதான் நமக்கு இந்த விவரங்கள், இந்த தந்திரத்தை பற்றிய ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அதுல ஒரு நாமம் இருக்கும், அந்த நாமம் இருக்கு ஸ்ரீமாதா அப்படின்னு இருக்குன்னா ஏன் ஸ்ரீமாதா, ஏன் அவள் ஜெகஜ்ஜனனி அப்படிங்கறது நமக்கு எப்படி தெரியும்னா அவருடைய பாஷ்யத்தின் மூலமா தான் லலிதா சகஸ்ர நாமம் வந்து நமக்கு புரியற அளவுக்கா கிடைச்சது. அர்த்தம் புரியாம இருந்தது போக அவர் அவராலதான் கிடைச்சது. அந்த பாஸ்கரராயரை பத்தி சில விவரங்களை பார்த்துடும். ஏன்னா ஒரு விஷயத்தை நமக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்களை நன்றியோட நினைச்சுக்கிட்டாதான் அந்த விஷயம் நமக்கு மனசுல ஒட்டும். அதனால பாஸ்கரராயரை பத்தி தெரிஞ்சுக்காம லலிதா சகஸ்ர நாமத்துக்குள்ள போக கூடாது. அடுத்தது பாஸ்கரராயர்ங்கிறவர் இப்ப இருக்கக்கூடிய தெலங்கானா ஹைதராபாத் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பிறந்தவர். அவருக்கு பாலபாஸ்கரன் பெயர் வச்சிருந்தார் அவங்களுடைய அப்பா. அவர் ஒரு சக்தி உபாசகர், ஸ்ரீவித்யா தந்திரத்தில் இருந்தவர். ஸ்ரீவித்யா உபாசனைங்கிறது இப்ப ஆரம்பிச்சது கிடையாது. ஆதிசங்கர பகவத் பாதர் எல்லாம் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணவர் தான். அப்படி ரொம்ப முன்னாடி காலத்துல இருந்து ஸ்ரீவித்யை அப்படிங்கிற தந்திரம் இருந்துட்டு இருக்கு. அந்த ஸ்ரீவித்யா தந்திரத்தை முறையாக உபாசனை பண்ணா தேவி பிரத்யக்ஷமா தரிசனம் தருவாங்க. அபிராம பட்டருக்கு கொடுத்தாங்க இல்லையா, அபிராம பட்டருக்காக ஒரு அமாவாசையை பௌர்ணமி ஆக்குனாங்க, அவருக்கு தரிசனம் கிடைச்சது இல்லையா. அது மாதிரி அவரை ஒரு தடவை தரிசனம் பண்ணவர் கிடையாது அபிராம பட்டர். அவருக்கு மனசுக்குள்ள ஒவ்வொரு, அதாவது ஒரு ஸ்டெப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 படிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்,
கஷ்டப்பட்டு பத்து படிக்கட்டு ஏறி பத்தாவது படிக்கட்டோட உச்சியில நிக்கிறப்போ ஒரு மின்னல் மாதிரி தரிசனம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுவா. அந்த திரும்ப அந்த மின்னல் தரிசனம் கிடைக்கணும்னா திரும்ப இந்த பத்து படிக்கட்டு ஏறி போய் தான் அதை அடைய முடியும். அப்போ அதனாலதான் அவங்க எப்பவும் நிஷ்டையிலேயே இருக்கக்கூடியவங்க. அந்த அந்த தட்டில்லேகா சமருச்சின்னு வரும் லலிதா சஹஸ்ரநாமத்துல, ஒரு மின்னல் நேரம் தான், ஒரு 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 க்ஷண நேரம் தான் தரிசனம் கொடுப்பா ஆக்ஞா சக்கரத்துல. அந்த அந்த தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம முயற்சி பண்ணி தான் அதை செய்யணும். அவருக்கு அந்த தரிசனம் கிடைச்ச நேரத்துலதான் அந்த ராஜா வந்து கேட்டார், பௌர்ணமியா அமாவாசையா இன்னைக்கு என்ன திதின்னு. அம்பாளுடைய தரிசனம் ஆக்ஞால பாத்துட்டு இருக்கிறப்போ எல்லாமே வெளிச்சமா இருக்கு, அவர் எப்படி அமாவாசைன்னு சொல்லுவார். அதனால அவர் பௌர்ணமின்னு சொன்னார், ஏன்னா அவருக்கு அப்ப தரிசனம் கிடைச்சிட்டு இருந்தது, அதனால அவர் பௌர்ணமின்னு சொல்லிட்டார். ஆனா அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக அம்பாள் வந்து நிஜமாவே பௌர்ணமி ஆக்கினான் அமாவாசைய. அப்போ அந்த தரிசனம், அந்த இந்த வாக்குங்கிற விஷயம் எப்படின்னா, என்ன நடக்க போகுதோ அதை சொல்ல மாட்டாங்க ஞானிகள். ஞானிகள் என்ன சொல்றாங்களோ அதை இந்த இயற்கை நடத்தி கொடுக்கும். உண்மையை அவங்க பேசுறது கிடையாது, அவங்க பேசுறதை அம்பாள் உண்மையா ஆக்குவாள். அதுதான் இந்த மாதிரி ஞானிகளுடைய வாக்கு. அப்படி அப்படிதான் ஆச்சு அபிராமப்பட்டருக்கு. அவர் சொன்னார் பௌர்ணமின்னு, அதை பௌர்ணமியா ஆக்கினான் அம்பாள். சோ அவங்க வாக்கு வந்து உண்மையா ஆகும், அம்பாள் அதை உண்மையா ஆக்குவாள். சரி, இப்போ பாஸ்கர் ராயர் பத்தி பார்க்கலாம். அவர் அந்த மாதிரி நிறைய தடவை அம்பிகையை தரிசனம் பண்ணியிருக்கார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில இன்சிடென்ட்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. அவர் வந்து அவருக்கு ஆசேத்து ஹிமாலயம்னு சொல்வாங்க, இந்த சேத்துங்கிற ராமேஸ்வரத்துல இருந்து ஹிமாலயம் வரைக்கும் அவருக்கு சீடர்கள் இருந்தாங்க அந்த சமயத்துல நிறைய. அதாவது இந்த சாக்தம்ங்கிற வழிபாடு, இந்த ஸ்ரீ வித்யா உபாசனையில குருங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். அந்த குருவை பின்பற்றி, குரு என்ன சொல்றாரோ அதுதான், குருவின் பின்னாடி போனா மட்டும்தான் இந்த ஸ்ரீ வித்யால நம்ம சோபிக்க முடியும், அம்பிகையை தரிசனம் பண்ண முடியும். இதுல குருன்னு வந்த உடனே, இப்போ பொய்யான குருக்கள் நிறைய வராங்களே, அப்ப அந்த குருவை நம்புறதுனால வந்து ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் வருது. ஒரு குரு நல்லவரா கெட்டவரான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த காமாட்சியை, அந்த லலிதா திரிபுர சுந்தரியை குருவா நினைச்சு எனக்கு குருவ காமி அப்படின்னு அவகிட்ட வேண்டுறப்போ, அவள் யார காட்டுறாளோ அவளை அவங்கள நம்ம முழு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணலாம். அதனால அவங்க அந்த குரு நம்மளை ஏமாத்தினாங்க, தப்பு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால அவங்களுக்கு தான் பாவமே தவிர, நமக்கு ஒரு குருவை முழுமையாக நம்பினதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பா கிடைச்சே தீரும். நல்ல குருவா கெட்ட குருவான்னு கிடையாது, குருன்னு ஒருத்தரை நினைச்சோம், அவரை முழுசா நம்பினோம், அவருடைய வழியில போனோம், அந்த பலன் நமக்கு கிடைக்காம போகாது. ஏமாத்தினதுக்கு உண்டான பலன் அவங்க அனுபவிப்பாங்க, நமக்கு அதனால ஒண்ணும் கிடையாது. அதனால குருல நல்ல குரு கெட்ட குருன்னே கிடையாது, எல்லா குருவும் நல்ல குரு தான். நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம செய்யணும். நம்மளை காப்பாத்த வேண்டிய இடம் வந்து அம்பிகை மாத்திடுவா. ஸ்ரீ வித்யால ஒரே குரு தான். இவர் வந்து இமயமலையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டே இருப்பார், டிராவல் பண்ணிட்டே இருப்பார். அப்ப எல்லா சீடர்களுக்கும் அங்கங்க தீட்சை கொடுக்கறது, அவங்கள போய் பாக்குறது, அந்த மாதிரி. அது மாதிரி அந்த மராட்டிய மன்னர் சிவாஜி இருக்கார் இல்லையா, அந்த ஊரை தாண்டி வர்றப்போ அந்த மன்னனுடைய அரசவையில சேனாதிபதியா இருந்த ஒருத்தர் வந்து, அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, அதனால பாஸ்கர ராயர் தான் அவருடைய குரு. அதனால அந்த குரு கிட்ட வந்து, நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம்னு சொல்லி, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, நீங்க தான் ஏதாவது சொல்லணும்னு சொல்லி சொல்றார். நான் வந்து உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும், கவலைப்படாத அப்படின்னு பாஸ்கர் ராயர் வாக்குல வந்து, அதாவது அம்பாளை உபாசிக்கிறவர்களுடைய நாக்குல வாக்தேவத்தை இருப்பா, அந்த வாக்தேவத்தையுடைய வாக்கு என்னைக்கும் பொய்யா போகாது, அதனால அது நடந்துடும். அதனாலதான் ஸ்ரீ வித்யா உபாசனையில இருக்கிறவங்க யார பத்தியுமே எதுவுமே பேசக்கூடாது, பேச மாட்டாங்க. அப்படி பேசினா அது உண்மையா போயிடும். சில நேரங்கள்ல நம்ம கோபத்துல ஏதாவது, கோபமே படக்கூடாதுங்கிறது தான் ஸ்ரீ வித்யா உபாசனையினுடைய முதல் படியே. கோவப்பட்டு ஒரு வார்த்தை பேசிட்டாலும் அதை வாக்தேவதைகள் நடத்தி கொடுத்துருவாங்க. அதனால அப்படி, இப்போ இவரை உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு இவர் சவுத் சைட் போயிட்டார். இவருடைய சீடர், பிரதான சீடர் ஒருத்தர், அவரும் அதே மாதிரி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சேனாதிபதியுடைய மனைவி கன்சீவ் ஆனாங்க. ஒரு மூணு நாலு மாசம் இருக்கிறப்போ அந்த இன்னொரு சீடர் அந்த பக்கமா வரார். நம்ம செய்யற வேலை தான் இது, ஒரு இடத்துல ஒருத்தங்க ஒன்னு சொன்னா நம்ப மாட்டோம், அதை பத்து இடத்துல போய் வெரிஃபை பண்ணுவோம். இப்ப இந்த சீடர் வந்தார் இல்ல, இந்த சேனாதிபதி அந்த சிஷ்யர்கிட்டையும் போய்
சுவாமி எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டார். பாஸ்கர் ராயர் சொல்லிட்டு போனார் இல்லையே, அந்த குருவினுடைய பேச்சுல நம்பிக்கை இருக்கணும் இல்ல, அவர் சொன்னதை நம்பல, நம்பலன்னு இல்ல, அது ஒரு 10 பேர் சொன்னா கேட்டா சந்தோஷம், அதையே சொல்லணும், மாத்தி சொல்லிடக்கூடாது. மாத்தி சொன்னா முதல்ல சொன்னவங்க மேலேயே டவுட் வந்துடும் நமக்கு, அதையே சொன்னாங்கன்னா ஒரு மனசுக்கு நிம்மதி. இப்போ பாஸ்கர் ராயருடைய சிஷ்யர் வந்தார், இவரும் அவருடைய சிஷ்யர் தான், அவர்கிட்ட போய் எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு கேட்டார். அவர் யோசிச்சு பார்த்தார், உனக்கு அழகான பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டார். இப்போ இந்த சீடர் அவர்கிட்ட கேட்கிறார், எனக்கு ஒரு தடவை பாஸ்கர் ராயர் இந்த பக்கமா வந்தார், அவர் என்னோட குரு, அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னார், இப்போ நீங்க பெண் குழந்தைங்கிறீங்களே, எனக்கு புத்திர சந்தானம் கிடைக்குமா புத்திரிகா சந்தானம் கிடைக்குமா அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறார். அவருக்கு கோபம் வந்துடுச்சு, இது குருவை அவமதிக்கிற மாதிரி ஆகுது, என்னோட குருவும் அவர் தான், உனக்கு குருவா இருக்கக்கூடியவரை நீ அவமதிச்சிருக்க, அவர் சொன்ன பேச்சுல நம்பிக்கை இல்லாம என்கிட்ட திரும்ப வந்து கேட்டிருக்க, அதனால உனக்கு அவர் சொன்ன வாக்கு பொய்யாக வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவருக்கு வாக்தேவத்தையே அவளுடைய அவருடைய நாக்குல இருக்கார், என்னுடைய குருவுக்கு அவர் பேசுறது தப்பா போகாது, நான் வந்து ஸ்ரீ வித்யா உபாசனையில இருக்கிறதுனால நான் பேசின வார்த்தை நடந்தே ஆகணும், அதனால உனக்கு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாம நபும்சகமான ஒரு குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஷ்யர் போயிட்டார். அந்த சேனாதிபதிக்கு நபும்சகமான ஒரு குழந்தை தான் பிறந்தது. அந்த குழந்தைய ரொம்ப வருத்தத்தோடையும் ரொம்ப கஷ்டத்தோடையும் வளர்த்துட்டு வராங்க. வளர்த்துட்டு வர்றபோது திரும்ப செகண்ட் ரவுண்ட் பாஸ்கர் ராயர் அந்த பக்கமா வர்றார். அப்போ அவர்கிட்டயே திரும்ப போய், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்க பேச்சுக்கு இன்னொரு தடவை போய் வெரிஃபை பண்றதுக்காக கேட்டுட்டேன், அதனால எனக்கு இப்படி ஒரு பெரிய சாபம் வந்துடுச்சு, நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு அவர் காலில் போய் விழுந்தார். குருங்கிறவங்க பரம கருணையோடு இருக்கக்கூடியவங்க, அம்பாள் எப்படி கருணையோடு இருக்கக்கூடியவளோ அது மாதிரி குருக்களுக்கும் கருணை உண்டு. அந்த கருணையினால நீ கவலைப்படாத, உனக்காக நான் வந்து 6 மாசத்துக்கு சூரிய நாராயண தேவனை உபாசனை பண்றேன், அந்த உபாசனையின் மூலமா சூரிய நாராயண மூர்த்தி தரிசனம் தருவார் இல்ல, அப்போ உன்னுடைய குழந்தை முழுமையான ஆணாக ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் வரம் கேட்கிறேன், உனக்காக 6 மாசங்கள் உட்கார்ந்து நான் உபாசனை பண்றேன், நீ கவலைப்படாதன்னு சீடனுக்காக சொல்லிட்டு போறார். கர்நாடகால இருக்கக்கூடிய கிருஷ்ணா நதியினுடைய கரையில, கிருஷ்ணா நதியில இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு குடில் அமைச்சு அந்த குடில்ல உட்கார்ந்து சூரிய நாராயண மூர்த்தியை உபாசனை பண்ண ஆரம்பிக்கிறார். இவனுக்காக இந்த சந்தேகத்துல 4 இடத்துல வெரிஃபை பண்ணானே அந்த சீடனுக்காக அந்த குரு உட்கார்ந்து 6 மாதங்கள் சூரிய நாராயண மூர்த்தியை உபாசனை பண்றார். அப்போ நதிக்கு நடந்து போயிட்டு வரணும், உபாசனைனா நிறைய ஜபங்கள் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா, அப்போ அந்த தண்ணிக்கு போயிட்டு வரணும்னா அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும். இப்போ அப்படி போயிட்டு வர்றப்போ அந்த நதி மண்ணல நடந்து நடந்து அவர் கால்கள் வந்து கொப்பளிச்சு போயிடும், அதோடவே டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த சூடுலயே. இந்த சீடர்கள் அவருடைய காலை பார்த்துட்டு, என்ன இப்படி கொப்பளிச்சு இருக்கே, நம்ம வேணா குட்டியில கொஞ்சம் நகர்த்தி நதி ஓரமாவே போட்டுக்கலாமா, அப்ப உங்களுக்கு நதிக்கு போயிட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றப்போ எதனால இவருக்கு அப்படி ஒன்னு சொல்லணும்னு தோணுச்சோ தெரியல, பாஸ்கர் ராயர் சொல்றார், உங்களுக்கு குட்டியில கொண்டு போய் நதி ஓரமா போட்டுக்கலான்னு தோணுச்சே தவிர நதியை நம்ம குட்டியில் கிட்ட கொண்டு வரலான்னு ஏன் உங்களுக்கு தோணல அப்படின்னு கேக்குறார். சீடர்களுக்கு ஒரே ஆச்சரியம், நதி எப்படி தடம் மாறும், அது எப்படி கொண்டு வந்து இங்க கொண்டு வர முடியும் அப்படின்னா, நான் உபாசனை பண்றேன்ல, நான் வந்து அந்த சூரிய நாராயண மூர்த்தியை நான் கேட்கிறேன் அப்படின்னு சூரிய நாராயண மூர்த்தியை கூப்பிட்டு எனக்கு கிருஷ்ணா நதி என்னுடைய குடில் ஓரமா வந்து போகணும் அப்படின்னு கேட்கிறார். நதியினுடைய போக்கு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு யுகம் வர்றப்பவும் பிரம்மாவால நிர்மாணிக்கப்படுறது, இந்த நதி இங்க ஆரம்பிச்சு இங்க சங்கமம் ஆகணும், இதுதான் அதோடைய ரூட்டுங்கிறது பிரம்மா வந்து விதிக்கிறது, அதை வந்து நம்மளால மாத்த முடியாது. நீங்க கூப்பிட்டதுக்கு வேணா அந்த பையனுக்கு ஆண்மை வரணும்னு கேட்டீங்களே, அதை வேணா நான் கொடுக்குறேன், நதியுடைய டைரக்ஷனை மாத்த முடியாது என்னால அப்படின்னு சூரிய நாராயண மூர்த்தி சொல்றார். அதுக்கு இந்த குரு பாஸ்கர் ராயர் சொல்றார், நீ கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு நான் பிச்சைக்காரன் கிடையாது, நான் கூப்பிட்டா நான் உபாசனை பண்ணா நீ வரணுங்கிறது உன்னுடைய கடமை, நான் என்ன கேட்கறனோ அதை கொடுக்கணுங்கிறதும் உன்னுடைய கடமை, அப்படி இருக்கிறப்ப நான் கேட்கறத மாட்டேன்னு சொல்லி நீ கொடுக்கறத நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ சூரிய நாராயண மூர்த்தி வந்து, சரி எப்பவுமே பெர்மனண்டா நான் இதை பண்ண முடியாது, ஆனா நீங்க உடம்புன்னு எடுத்துட்டதுனால உங்களுக்கு இறப்புன்னு ஒரு நாள் இருக்கு, உங்களுடைய ஆயுள் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணா நதி உங்களுடைய குட்டில் வழியா வந்து போகும், உங்க ஆயுள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது பழைய வழிக்கு போயிடும் அப்படின்னு வரம் கொடுக்கிறார். அந்த அவருடைய ஆயுள் வரைக்குமே அந்த கிருஷ்ணா நதி அவருடைய குட்டில் ஓரமா வந்துதான் போய்கிட்டே இருந்தது. இன்னைக்கும் அந்த இடத்துல ஒரு சூரிய நாராயண சுவாமிக்கான ஒரு ஆலயம் இருக்கு,
அந்த இடத்துல அந்த நதி வந்துட்டு போன தடங்கள், அந்த மணல் தடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கிருஷ்ணா நதியை தடம் மாறின தடங்கள் இன்னைக்கும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவருடைய உபாசனை பலத்துக்காக சொல்றது. இன்னொரு விஷயம், இப்பெல்லாம் வந்து நான் இப்போ ஒரு புக் எழுதுனேன்னா நான் பாட்டுக்கு பப்ளிஷ் பண்ணிடலாம், அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா பண்ண தெரிஞ்சதுன்னா எல்லாரும் அந்த புக்கு வாங்கிப்பாங்க. முன்னாடி எல்லாம் எப்படின்னா, நான் ஒரு புக் எழுதுறேன் அப்படின்னா பண்டிதர்களுடைய சபையில அதை நான் அரங்கேற்றம் பண்ணணும், அவங்க அதை வந்து அப்ரூவ் பண்ணணும், அவங்க அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அதை வந்து நான் வெளியில கொடுத்து எல்லாரையும் வாங்க சொல்லவோ படிக்க சொல்லவோ முடியும். அது மாதிரி பாஸ்கர ராயருக்கு அம்பாள் வந்து எனக்கு என்னுடைய லலிதா சகஸ்ரநாமத்துக்கு நீ பாஷ்யம் எழுது அப்படின்னு சொல்றா, அவளுடைய ஆணைக்கு இணங்கிதான் பாஸ்கர ராயர் எழுதுறார் லலிதா சகஸ்ரநாம பாஷ்யம், சௌபாகிய பாஸ்கரம் அப்படின்னு பேர் அந்த புக்குக்கு. அதை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு எல்லாருமே உரை சொல்றது அந்த சௌபாகிய பாஸ்கரத்தை வச்சுதான். இந்த சௌபாகிய பாஸ்கரம்ங்கிற நூலை எழுதிட்டு அதை அரங்கேற்றம் பண்றதுக்கு பண்டிதர்களுடைய அப்ரூவல் வாங்கறதுக்காக காசிக்கு போறார். காசியில நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க. இவர் கொண்டு போய் சொல்றார், லலிதா சகஸ்ரநாமத்துக்கெல்லாம் பாஷ்யம் எழுத முடியாது, ஏன்னா லலிதா சகஸ்ரநாமம் வாக்தேவதைகள் சொன்னது, எட்டு திசையிலையும் அம்பாளை சுத்தி நின்னுட்டு வாக்தேவதைகள் அம்பாளுடைய ஆணையின் பேரில் சொன்னதுதான் லலிதா சகஸ்ரநாமம். அப்போ அந்த வாக்தேவதைகள் யாரு, அம்பாளுடைய வாக்சக்தி தான் அந்த வாக்தேவதைகள். அப்போ அம்பாளே சொன்னதாதான் ஆகுது. அவளுடைய ஸ்ரீவித்யா தந்திரம்ங்கிறது என்ன, அதுல எப்படி உபாசனை பண்ணணும், அவளை என்னவா தியானம் பண்ணணும், எல்லாமே அந்த லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. இப்போ வாக்தேவதைகளால சொல்லப்பட்ட ஒன்னு நீ எளிமைப்படுத்தி நீ அதுக்கு மீனிங் சொல்லிட முடியுமா, உன்னால அது முடியுமா, உன்னால முடியாது அப்படி எல்லாம் ஆர்கியூ பண்றாங்க. இவர் எழுதியிருக்கேன்னு சொல்றாரு, அவங்க அதை அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, சரி மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கண சேவிதா அப்படின்னு ஒரு நாமம் வரும் லலிதா சகஸ்ரநாமத்துல. மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கண சேவிதா, சதுஷ்டி கோட்டி அப்படின்னா 64,000 கோடி, 64,000 கோடி கண யோகினி கண சேவிதா, 64,000 கோடி யோகினி கணங்களால் சேவிக்கப்படுபவள் அப்படின்னு அர்த்தம் அந்த நாமத்துக்கு. சதுஷ்டி கோட்டி யோகினி கண சேவிதா. அப்போ அந்த அந்த பண்டிதர்கள் என்ன கேக்குறாங்க, 64,000 கோடி யோகினிகளால் வழிபடக்கூடியவள்னு ஒரு நாமம் இருக்குல்ல, இப்போ உனக்கு நிஜமாவே பாஷ்யம் எழுதுற அளவுக்கு உனக்கு திறமை இருந்ததுன்னா அந்த 64,000 கோடி யோகினிகள் யார் யாரு, அவங்க பேர் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க விவரம் என்ன, அவங்க எப்படி உபாசனை பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது, அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லு, அப்ப நாங்க நம்புறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ 64,000 கோடி பேரோட பேர் சொல்லணும், அவங்களுடைய விவரங்கள் சொல்லணும் பாஸ்கர் ராயர். பாஸ்கர் ராயர் என்ன பண்றார், சரி நீங்க நாளைக்கு சாயங்காலம் உங்களுடைய சந்தியாவந்தனங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா வாங்க, நான் 64,000 கோடி பேரோட பேரையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாம் போயிட்டாங்க. இந்த பண்டிதர்களுக்கு ஒரு குரு இருந்தார், அவர்கிட்ட போய் சொல்றார், இந்த பண்டிதர்கள்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க கேட்டோம், நாளைக்கு வர சொல்லியிருக்கார், நீங்களும் வாங்க குருஜி, நம்ம போய் அந்த கதையை கேட்டு வருவோம், 64,000 கோடி பேர் எப்படி யாருன்னு கேட்டுட்டு வருவோம் வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த குரு சொல்றார், நீ பாஸ்கர ராயர் என்னன்னு நினைச்ச, சாக்ஷாத் அம்பாளே தான் அந்த பாஸ்கர ராயர். நிறைய நேரங்கள்ல அவள் பாஸ்கர் ராயருடைய தலை மேல அம்பாள் நின்றுட்டு இருக்கிறத இல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறத நிறைய பேர் தரிசனம் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவர்கிட்ட போய் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, இதனால நமக்கு தான் கெடுதல் வரும்னு சொல்றார். சரி வா, என்னமோ நடக்கணும்னு இருக்கு, அதனாலதான் இப்படி நடக்குது, வா போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. மறுநாள் சாயங்காலம் எல்லாருமா சேர்ந்து வராங்க. பாஸ்கர் ராயர் வந்து ஆரம்பிச்சிடலாமா, உங்களுடைய கடமைகள்லாம் முடிஞ்சுதான் கேக்குறாரு. ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா அவர் கை கூப்பி தேவியை தியானம் பண்றார். தியானம் பண்ண உடனே 64,000 கோடி கண அந்த யோகினி கணங்களும் அவங்களாவே அங்க வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களை பத்தி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிக்கிறாங்க. ஒரே சமயத்துல 64,000 கோடி பேர் அவங்க அவங்கள பத்தி பேசுனா அங்க எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு சத்தம், எல்லாரும் அவங்கவுங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பண்டிதர்களுக்கு பயமா போயிடுச்சு, அப்படி ஒரு அந்த சத்தம் எப்படி இருக்கும், ஒருத்தங்க பேசினா எப்படி இருக்கும், 10 பேர் சேர்ந்து பேசினா எப்படி இருக்கும், 64,000 கோடி பேர் சேர்ந்து பேசினா எப்படி இருக்கும், அந்த சத்தத்துல இவங்களுக்கு பயமே வந்துடுச்சு. அப்போ இவங்க குரு கிட்ட போய் நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, இப்படி எல்லாரும் அவங்களே பேசுறாங்க, 64,000 கோடி கணங்களும் பேசுறாங்க அப்படின்ன உடனே அவர் காலையே போய் விழுங்க, அவர் தான் அங்க பாருங்க அவர்ன்னு சொல்றார். அப்போ அவங்க எல்லாருமா அந்த பாஸ்கர ராயரை பார்த்தப்போ பாஸ்கர ராயருடைய இடது தோள்ல திரிபுர சுந்தரி லலிதா திரிபுர சுந்தரியும் வலது தோள்ல சியாமலா தேவியும் உட்கார்ந்து இருந்தாங்களாம்.
அப்படி உட்கார்ந்து அவங்களுடைய ஆணையின் பேர்ல தான் இந்த யோகினி கணங்கள்லாம் வந்து அவங்க அவங்கள பத்தி அவங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மகானான அந்த பாஸ்கரராயருடைய பாதங்களை நம்ம பணிந்து வணங்கி லலிதா சஹஸ்ரநாமத்துல ஃபர்தரா மூவ் பண்ணுவோம். இப்போ அடுத்த கிளாஸ்ல வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை என்ன சந்தத்துல இருக்கு, அதை எப்படி பிரிச்சு பாராயணம் பண்ணணும், எந்தெந்த இடங்கள்ல பிரிக்க கூடியது, அதுல இருக்கக்கூடிய நாமங்கள்ல ஆண்பால் நாமங்களும் இருக்கு, பெண்பால் நாமங்களும் இருக்கு, நபும்சக நாமங்களும் இருக்கு. அதாவது ஆண் தெய்வங்களை குறிக்கக்கூடிய நாமங்களும் லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கு. அப்போ அப்ப ஆண்பாலா பெண்பாலா நபும்சகமா இந்த தேவி அப்படின்னா, இந்த ஜெண்டர் டிஃபரன்ஸுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவள் அவள் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மூன்று விதமான நாமங்களுமே லலிதா சஹஸ்ரநாமத்துல உண்டு. இந்த நாமங்கள் எப்படி இருக்கும், இதை பத்தின ஒரு ஓவர்வியூ, இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை எப்படி பாராயணம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த விஷயங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு அது கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிட்டா உடனடியாக தியான ஸ்லோகத்தினுடைய பொருளோட நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம். அந்த அது முடியலைன்னா அடுத்த டியூஸ்டே அன்னைக்கு தியான ஸ்லோகத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாலு தியான ஸ்லோகம் இருக்கு. தியான ஸ்லோகத்தினுடைய பொருள் தெரிஞ்சுக்கிட்டாதான் சஹஸ்ரநாம பாராயணம் பண்ண முடியும். ஏன்னா நீங்க லலிதா சஹஸ்ரநாமத்துல ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராகி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரின்னு சொன்னா அவள் எப்படிப்பட்ட சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்காள், அவள் எப்படி இருப்பாள் பாக்குறதுக்கு, அவளுடைய கண்கள் எப்படி இருக்கும், அவ கையில எத்தனை கைகள் இருக்கும், அவள் கைகள்ல என்னென்ன ஆயுதங்கள் இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம அதனாலதான் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு முன்னாடி எந்த சஹஸ்ரநாமம் இருந்தாலும் முன்னாடி தியான ஸ்லோகம் இருக்கும். அந்த தியான ஸ்லோகத்துல அந்த எந்த தெய்வத்துல அந்த சஹஸ்ரநாமம் இருக்கோ அந்த தெய்வத்தை பத்தின உருவ வர்ணனை, அவளுடைய அவங்களுடைய குணங்கள் அதெல்லாம் இருக்கும். அந்த குணங்களை பத்தி சொல்றப்போதான் நமக்கு இப்படிப்பட்ட குணங்களும் இப்படிப்பட்ட உருவமும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தின் மேல நம்ம இந்த நாமங்களை சொல்றோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அதனால அந்த தியான ஸ்லோகங்கள் என்ன, அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாமமா பார்த்துட்டே போவோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம வந்து நம்மளுடைய முறை எப்படி நம்ம பார்த்துட்டு போறோம் அப்படின்னா, நாமங்கள் ஸ்ரீ மாதா அப்படின்னா என்ன, ஸ்ரீ மகாராஜினா என்ன, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரினா என்ன, சிதக்னி குண்ட சம்பூதானா என்ன, தேவகாரிய சமுத்தியதானா என்ன. இப்போ நாமங்களுடைய பொருளை பார்த்து அந்த நாமங்களுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அந்த நாமங்களை தான் வந்து ஸ்தோத்திரமா கோத்திருக்காங்க. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரிங்கிறது மூணு நாமம், மூணு நாமத்தை ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு வரியா இருக்கு. அப்ப இது எல்லாமே நாமங்கள் தான். இந்த நாமங்களுடைய பொருள் அதோட சேர்ந்து அந்த ஸ்தோத்திரம், அதை உச்சரிக்க வேண்டிய முறை, அது அப்படி வந்து நம்ம பார்த்துட்டு வரப்போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல தொடர்ந்து லலிதா தேவியினுடைய சஹஸ்ரநாமத்தின் தியான ஸ்லோகம், அதனுடைய முக்கியத்துவம், எப்படி பாராயணம் பண்ணணும், அதையெல்லாம் பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஒரு 5 minutes ஓபன்ல வைக்கிறேன், ஒவ்வொருத்தங்களா கேளுங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா லீவ் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்ரீ மாத்ரே நமஹ. அந்த லலிதாம்பிகை கோயில் வந்த வரலாறு அது கூட வந்து சொல்ற லலிதா சஹஸ்ரநாமம் அது திருமைச்சூர். அதெல்லாம் வந்து சிம்பலைஸ் பண்றதுதான்க்கா. அதாவது நீங்க இப்போ இப்ப பழனியுடைய கதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வு நடந்ததுங்கிறத சிம்பலைஸ் பண்றதுக்கு அங்கங்க ஆலயங்கள் வைப்பாங்க. அந்த அந்த கோவில் பத்தி வரபோது நான் அதை பத்தி இன்னும் விவரமா சொல்றேன். நான் இப்போதைக்கு நான் இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி ஒண்ணு நடந்ததுங்கிறது சிம்பலைஸ் பண்ண அந்த இடத்துல இப்படி ஒரு ஆலயம்னு வைப்பாங்க. Thank you Vats, அருமை. Thank you, thank you so much. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். இல்ல நீங்க அன்மியூட் பண்ணி கேளுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, அப்படி இல்லைன்னா நீங்க லீவ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாரும் லீவ் பண்ணிட்டா டவுட்ஸ் இல்லைன்னு நான் மீட்டிங் என் பண்ணிடுறேன். தீபன் சார் சொல்லுங்க. நமஸ்காரம் மேடம். இப்ப சம்புன்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, இப்ப நம்ம சம்போ மகாதேவான்னு சொல்றோம்ல, இப்ப அண்டத்துக்கு அங்கிட்டு அதாவது அண்டத்துல இருந்து வெளியாகி இருக்கிற அந்த பொருள் தான் வந்து அம்பாலா இருக்குதா, அது வந்து அந்த பிரபஞ்ச சக்தியை தான் குறிக்கிறீங்க இல்லையா? பிரபஞ்ச சக்தி கிடையாது, அந்த பரபிரம்மங்கிற அந்த சக்தி. இப்ப நம்ம இங்க ருத்ரன்னு சொல்றது நம்ம அண்டத்தோட சேர்ந்தவர். அந்த மகா அந்த பரமேஸ்வரன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பரமேஸ்வரன் வந்து லலிதா தேவியினுடைய கணவர், காமேஸ்வரனாக இருக்கக்கூடியவர். அவர் மகேஸ்வரன் சொல்றோம் இல்லையா, அவர் தான் அந்த லலிதா தேவியினுடைய இருக்கக்கூடியவர். அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த பரபிரம்ம சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சக்தி வந்து இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, நான் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய சக்தியால தானே நான் பேசுறேன். ஆமா. அப்ப நான் தனி, நான் என்னுடைய சக்தி தனி கிடையாது. அது மாதிரி இந்த அசையாம இருக்கக்கூடிய உடல் சிவன்,
அந்த சிவனை அசைக்கக்கூடிய சக்தி அவள் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அம்பிகை. அம்பிகை வேற அப்படின்னா இப்ப என்னுடைய பேசுற சக்தி வேற, வச்சலாங்கிறது வேறன்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா. என்னுடைய பேசுற சக்தின்னு நான் சொல்றேன், ஆனா அது நானே தானே. அது போல அந்த பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரனை இயக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சக்தி, அவங்க ரெண்டு பேருக்கும் பிரிவு கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஒண்ணுக்குள்ள ஒன்னாவே இருக்கக்கூடியவன் அவங்கதான் அந்த சக்தி, அதான் அந்த பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்தி மாறுற போது இல்ல அது பிரிஞ்சு சேர்ற போது அந்த மாதிரி நேரங்கள்ல தான் மிச்ச கடவுளர்கள். இப்ப சுப்பிரமணிய சுவாமி சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தார் அப்படின்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் லிட்டரலா பிறந்தவர் கிடையாது. இந்த சேர்ந்து எப்பவும் ஒன்னா இருக்கக்கூடிய சக்தி. இப்ப நம்ம எதையாவது தாண்டணும்னா அங்கிருந்து கொஞ்சம் பின்னாடி ஓடி வந்து தாண்டுவோம்ல, அது மாதிரி இந்த சக்திகள் ரெண்டும் திரும்ப நல்லா வேகமா சேரணுங்கிறதுக்காக பிரியுது. பிரிஞ்ச சக்தி திரும்ப ஒரு ஃபோர்ஸோட வந்து சேர்றப்போ அந்த அந்த ரெண்டு கிளவுட்ஸ் சேர்றப்போ அந்த மின்னல் வருது இல்லையா, அது மாதிரி இந்த சக்தி ரெண்டும் சேர்றப்போ சுப்பிரமணிய சுவாமி வர்றார். அந்த சுப்பிரமணிய சுவாமிங்கிறது அந்த அந்த இந்த ரெண்டு பேரும் ஃபோர்ஸா சேர்றப்போ வரக்கூடிய ஒளி, அந்த மின்னல் மாதிரி. அது வந்து மின்னல்ங்கிறது ஒரு கண நேரம் வெளிச்சத்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுது, ஆனா சுப்பிரமணிய சுவாமி எப்பவும் இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டே இருக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரியான சக்திகளை படைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும், இவங்க ரெண்டு பேரும் தான் மூலம் எல்லாத்துக்கும். இவங்க அந்த விதவிதமான சக்திகளை படைக்கிறாங்க. அருமையான விளக்கம் மேடம், ரொம்ப நன்றி. வரும் நாமத்துல வரும். என் பண்ணிடுவா, ஒன்றும் டவுட்ஸ் இல்லை. மீட்டிங் என் பண்ணிடுறேன், டியூஸ்டே அன்னைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. லீவிங் வந்துடும்.